மல்லிகைப்பூ பெண்கள் தலைக்கு வச்சுக்க மட்டும்தான் அப்படின்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மல்லிகைப்பூல பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இப்ப பாப்போம். மல்லிகைப்பூவை எடுத்து நிழல்ல நல்லா காய வைக்கணும். அது பேப்பர் போல மாறிடும். அப்படி மாறின உடனே அதை பொடியா அரைச்சு வச்சுக்கணும். இதை கொதிக்கிற தண்ணியில ஒரு ஸ்பூன் கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் தானாவே கரைஞ்சு போயிடும். எந்த விதமான சிகிச்சையும் தேவைப்படாது. மல்லிகை பூவை அப்படியே நீர்ல கொதிக்க வச்சு அதுல கொஞ்சம் பனங்கள் கன்று சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்கள்ல வளர்ற சத வளர்ச்சி குறைஞ்சி படிப்படியா தெளிவான பார்வை கிடைக்கும். சில தாய்மார்கள் தாய்ப்பால் இருந்தும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மார்பிள்ள கட்டி உள்ள பாலை வெளியேற்றுறதுக்கும் அந்த வலியை நீக்கிறதுக்கும் மல்லிகைப்பூ ஒரு சிறந்த மருந்து. மல்லிகைப்பூவை அரைச்சு மார்பகத்துல பற்று போட்டா அந்த வலி குறைஞ்சி பால் சுரக்கிறதும் படிப்படியா நின்றுடும். மல்லிகைப்பூவை நல்லா அரைச்சு உடம்புல வீக்கமுள்ள இடங்களை தடவிட்டு வந்தீங்கன்னா வீக்கம் குறைஞ்சிடும். சொறி, சிரங்கு, நமச்சல் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் மல்லிகைப்பூ. சில பேருக்கு சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படும். இதுக்கு மல்லிகையை பொடி செஞ்சு தினமும் டீ போல குடிச்சிட்டு வந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம எலும்புருக்கி நோய், நுரையீரல் புற்றுநோய் இதோட பாதிப்பெல்லாம் குறையும். சில பேர் ஹோட்டல்லயே பெரும்பாலும் சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வயிற்றுல பூச்சி தொல்லை அதிகமா இருக்கும். வயிற்றுல பூச்சி இருந்ததுன்னா உடம்பு மெலியும். சருமத்துல அங்கங்க வெள்ளத்திட்டுகள்லாம் உருவாகும். குடல்ல புழு தங்கி இருந்ததுன்னா அது குடல் சுவர்களை அரிச்சு தின்னு புண்களை உண்டாக்கிடும். அதனால செரிமான தன்மையும் குறையும். இப்படிப்பட்டவங்க குடல் புழுவை அழிக்கிறதுக்கு மல்லிகைப்பூவை தண்ணியில விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தாலே போதும், குடல் புழுக்கள் எல்லாம் நீங்கிடும். அஜீர்ண கோளாறுனால ஏற்படுற வயிற்று புண்ணுக்கும் வாய் புண்ணுக்கும் மல்லிகை சிறந்த மருந்து. இதுக்கு மல்லிகைப்பூவை தண்ணியில கொதிக்க வச்சு தண்ணி பாதியானதுக்கு அப்புறம் வடிகட்டி அந்த நீரை காலையிலும் மாலையிலும் ரெண்டு வேளை குடிச்சிட்டு வந்தாலே போதும், வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாம் போயிடும். சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, சத்தான உணவு இல்லாம இருக்கிறது, இந்த காரணத்தினால சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி அடைஞ்சிடும். இவங்க மல்லிகைப்பூவை நிழல்ல காய வச்சு பொடி செஞ்சு அதோட தேனை கலந்து சாப்பிட்டு வந்தாலே நரம்பு தளர்ச்சி நீங்கிடும். மல்லிகைப்பூவை நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் குடிச்சிட்டு வந்தா மாத விளக்கின் போது ஏற்படுற பிரச்சனைகள்லாம் குணமடையும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மன அழுத்தம், உடல் சூடு இது போன்ற பிரச்சனைகள பாதிக்கப்பட்ட பெண்கள் இது குணமாகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுமா? உங்க பிடிச்ச அளவுக்கு மல்லிகைப்பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டாலே போதும், மன அழுத்தம் குறையும், உடல் சூடும் குறையும்.